சேலத்தில் குடிநீர் அடிப்பம்பை அகற்றாமலேயே தார் சாலை போடப்பட்டுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகராட்சிக்கு செவ்வாப்பேட்டை அப்புசாமி தெருவில் பொதுமக்கள் குடிநீருக்கு பயன்படுத்துவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட குடிநீர் அடிப்பம்பு உள்ளது. இந்த குடிநீர் அடிப்பம்பு தற்போது பயன்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இத்தெருவில் சேலம் மாநகராட்சி சார்பில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்பொழுது பழுதடைந்து இருந்த அடிப்பம்பை அகற்றாமல் அப்படியே தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடிப்பம்பின் பாதிக்கு மேல் தார் ஊற்றி மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 சாலைகள் பிரிவு பகுதியில் இருப்பதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வந்தால் அடிப்பம்பின் மீது மோதி தடுமாறி கீழே விழும் சூழல் ஏற்படும். இதற்கு சேலம் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பொழுது குடிநீர் அடிப்பம்பு அகற்றப்படாமல் அப்படியே சாலை அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.